ஹலோ எவ்ரிவன், நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுவும் சின்ன ப்ராடக்ட் கிடையாது, பெரிய ப்ராடக்டாக. அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு சூட் ஆகும், இதை பற்றி ஃபுல்லாக சொல்ல போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எ டைம், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ப்ராடக்ட் ஆம்பேர் கம்பெனியோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஆம்பேர் பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இல்லை, கரண்ட்டை கண்டுபிடிச்ச ஒரு பேர் தான் ஆம்பேர். ஸோ அவர் நேமேவே இந்த கம்பெனிக்கு வச்சுட்டாங்க. இது ஒரு எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர், ஆனால் எல்லாரும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் வேறு, எலக்ட்ரானிக் வேறு. ஏசி கரண்ட்டில் ரன் ஆனால் தான் அது எலக்ட்ரிக், டிசி கரண்ட்டில் ரன் ஆனால் அதுக்கு பேர் எலக்ட்ரானிக். நம்ம யூஸ் பண்ணுற மொபைலு, லேப்டாப், இது எல்லாமே எலக்ட்ரானிக் காம்போனன்ட். ஸோ ஏன்னா அதெல்லாம் டிசி கரண்ட்டில் ரன் ஆகுது. ஏசி கரண்ட்டில் ரன் ஆகிற லைட்டு, ஃபேனு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் காம்போனன்ட். இது பார்த்தீங்கன்னா டிசி கரண்ட்டில் தான் ரன் ஆகுது, அதனால் இது எலக்ட்ரானிக் ஸ்கூட்டருங்க சொல்லணும். ஆனால் எல்லோரும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டருங்க தான் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆம்பேர் கம்பெனியோட மேக்னஸ் 16 மாடல் உள்ள ஸ்கூட்டர். இதிலே பார்த்தீங்கன்னா ரியோ இருக்குது, ரியோ எலைட்டு, மேக்னஸ் ப்ரோங் ஒன்று இருக்குது. மேக்னஸ் ப்ரோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வரும், லைசன்ஸ் வேணும், ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு லைசன்ஸ் தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை, நோ நம்பர் பிளேட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஸோ இதோட அவுட்டர் லுக்கு, பர்ஃபார்மன்ஸு, மைலேஜு, இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எந்த அளவுக்கு அட்வான்டேஜாக இருக்குது, இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இதை பற்றி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட அவுட்டர் லுக்கை பற்றி பார்த்துட்டு வந்தாலும் வாங்க. லைட்டு பார்த்தீங்கன்னா ஹாலஜன் லேம்ப் தந்துடுறாங்க. நான் எல்இடியை கன்வெர்ட் பண்ண கேட்டுக்கிறேன், அங்கே ஸ்டாக் இல்லைங்க சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சர்வீஸ் போடுறப்போ நான் மாற்றிடுவேன். சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இண்டிகேட்டர்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர், அடுக்கு கீழே ஒரு க்ரோம் ஃபினிஷிங்கில் ஒரு டிசைன் தந்துடுறாங்க. இது எதுக்காக இப்படி தந்துடுறாங்கன்னா, இது ஒரு ஸ்கூட்டி டைப்பில் டிசைன் பண்ணிடுறாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். ஸோ வண்டிக்கு எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபிட்டிங்ஸ் கொடுத்துடுறாங்க. இதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதோட மாடல் நேம் தந்துடுறாங்க, மேக்னஸ் 16 மாதிரி. பார்த்தீங்கன்னா ஒரு அலாய்வில் தந்துடுறாங்க, அந்த அலாய்விலையுமே ஒரு க்ரோம் ஃபினிஷ் தந்துடுறாங்க. ஸோ வண்டி டயர் ரன் ஆகிறப்போ நல்ல ரிஃப்ளெக்ஷன் தெரியும், நல்லா மின்னும். அப்போ நம்ம கீழே சைடில் ஒரு கம்பெனி நேம் தந்துடுறாங்க, கீழே மேட்லேயும் கூட கம்பெனி நேம் தந்துடுறாங்க. இதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தான். இந்த கிரில்லு, இந்த கிரில்லும் அந்த கிரில்லும் சேர்ந்தே வந்துடும். இது ரெண்டுக்கும் சேர்த்து தான் நம்ம தனியாக பே பண்ணுவோம். சைடில் மாடல் நேமு, கீழே ஒரு ஃபுட்லெஸ் தந்துடுறாங்க. இது ஒரு ஃபோல்டபுள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் ஒரு சிலிண்டரிங் கூட கேரி பண்ணிக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு ரெண்டு பிரெட்டு எல்லாமே பெருசாகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜோட பேக் ப்ரெசன்ஸை பார்த்துட்டு வந்தாலாம். இது பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட்டு, ரெண்டு சைடு இண்டிகேட்டர்ஸு, இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். கீழே ஒரு ரிஃப்ளெக்டர் தந்துடுறாங்க. இது நம்பர் பிளேட் கிடையாது, நம்ம லைசன்ஸ் இல்லாமல், ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் வண்டி ஓட்டுறதுக்கான ப்ரூஃப் இது தான். இது ஒரு அப்ரூவ்டு ப்ரூஃபு. இது இருந்தால் தான் நம்மளால் லைசன்ஸ் இல்லாமல் பைக் டிரைவ் பண்ண முடியும். இந்த எம்ஆர்எஃப் மோட்டாருங்க தந்துடுறாங்க. இந்த எம்ஆர்எஃப்ங்கிறது டயர் கிடையாது, அந்த ஷோரூமோட நேம் தான் நியூ எம்ஆர்எஃப் மோட்டார்ஸ். ஸோ அதுக்கான ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறாங்க. பேக் டிசைனை பார்த்தோம்னா நல்ல லுக்காக இருக்குது. இதோட லெஃப்ட் சைடு ப்ரெசன்ஸை பார்த்தோம்னா, ரைட் சைடு என்ன பார்த்தோமோ அதே தான் லெஃப்ட் சைடும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபைபர் மெட்டீரியலான ஆனது, இதெல்லாம் ஃபுல் பாடியுமே ஃபைபரால் ஆனது தான். இது பார்த்தீங்கன்னா ஃபுட்லெஸ், இதுவும் தனியாக தான் மாற்றணும், இதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் மோட்டார். இந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா டயருக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நார்மல் மோட்டாருக்கும் இதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் மோட்டாரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சுற்றி மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, நடுவில் இருக்கிற காயில் ரொட்டேட் ஆகும். அதே இந்த பைக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நடுவில் இருக்கிற காயில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, சுற்றி இருக்கிற மேக்னெட்டிக் பார்ட் ரொட்டேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் பார்ட்டுக்கு வெளியே ஒரு அவுட்டரில் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கவருக்கு மேலே தான் டயரை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உள்ளுக்கிற காயில் ஸ்டெடியாக இருக்கிறங்காட்டி சுற்றி இருக்கிற மேக்னெட்டிக் காம்போனன்ட் ரொட்டேட் ஆகும், அதனால அது கூட சேர்ந்து டயரும் ரொட்டேட் ஆகும். இப்போது ஹேண்டில் பாலுக்கிற கண்ட்ரோல்ஸை பற்றி பார்த்தலாம்.
நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் தந்துடுறாங்க. ஸ்பீடோ மீட்டரை பற்றி அப்போ தான் சொல்கிறேன். கீழே அதோட கம்பெனி நேம் தந்துடுறாங்க. இப்போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஹாரன், இண்டிகேட்டர், மேலே பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்பு, டெயில் லேம்புக்கான சுவிட்சு. அதே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா லைட் ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்சு, கீழே ஒரு ஹாரன். ரெண்டு சைடுமே ஹாரன் தந்துடுறாங்க. லெஃப்ட் சைட்லேயும் ஹாரன் தந்துடுறாங்க, ரைட் சைட்லேயும் ஹாரன் தந்துடுறாங்க. இது எக்ஸலரேட்டர். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த சுவிட்சும் கிடையாது. இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே வேண்டிய இல்லை. ஜஸ்ட்டு கீயை ஆன் பண்ணி எக்ஸலரேட்டர் கொடுத்தாவே போடும், வண்டி மூவ் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் ஃபுட் தந்துடுறாங்க. சின்ன சின்ன கேரி பேக்கை தொங்க போட்டுக்கலாம். இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் யூனிட், ஒரு பர்ஸு, ஒரு ஃபோன் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்க முடியாது. இதுதான் ஸ்பீடோ மீட்டர். ஃபஸ்ட்டு கீயை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வோல்டேஜ் காமிக்கும், 62.4. அதுதான் வோல்டேஜ். வெறும் 2 செகண்டாக காமிக்கும், உடனே அது மாறிடும். கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கிறேன்னு காமிக்கும், மேலே எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போயிட்டுருக்கிறேன்னு காமிக்கும். இது பேட்ரி இண்டிகேட்டர், 5 பாயிண்ட் இருக்குது. இதில் என்னென்னா எக்ஸலேட்டர் கொடுத்தோம்னால் பேட்ரி உடனே 2 பாயிண்ட் குறையும், எக்ஸலேட்டர் பெடலை விட்டோம்னால் 2 பாயிண்ட் ஏறும். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக எக்ஸலேட்டர் கொடுக்குறப்போ அப்படி ஆகாது, நம்ம ஹில்ஸில் ஏறுறப்போ ரொம்ப குறையும். அதே ஸ்லோப்பில் போகிறப்ப எக்ஸலேட்டர் பெடலை விட்டுட்டோம்னால் உடனே 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா பேக் வீலோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக எக்ஸலேட்டர் கொடுத்தாவே பேக் வீல் ரொட்டேட் ஆச்சுன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். சீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஹெல்மெட்டை வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது பவர் பேங்க், இது நான் வச்சது. இதுதான் சார்ஜர், இது லெட் ஆசிட் பேட்டரிக்கான சார்ஜர். இதில் பார்த்தீங்கன்னா 3 LED தந்துருப்பாங்க, ப்ளூ, ரெட்டு, க்ரீனு. ப்ளூ எரிஞ்சிச்சுன்னா சார்ஜர் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் ஆகுதுங்கிற அர்த்தம். ரெட்டு எரிஞ்சிச்சுன்னா சார்ஜு ஆகிட்டுருக்குது, பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்குதுங்கிற அர்த்தம். க்ரீன் எரிஞ்சதுன்னா சார்ஜு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதாவது பேட்டரி ஃபுல் ஆகிடுச்சுங்கிற அர்த்தம். இதே ரெட்டு வந்து பிளிங்க் ஆச்சுன்னா எரர் மோடு, க்ரீனு வந்து பிளிங்க் ஆச்சுன்னா ஃப்ளோட் மோடு. இதோ சார்ஜரோட கெப்பாசிட்டி எப்படின்னா இன்புட் பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் 185 to 265 வோல்டேஜ் இன்புட்டு, அவுட்புட் பார்த்தீங்கன்னா 73.5 வோல்டேஜ், அதாவது 2.7 ஆம்ஸில் கரண்ட் வரும். இதுதான் சார்ஜர். சார்ஜரை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டூல் கிட் தந்துடுறாங்க. எல்லா பைக்கு போலயும் இவங்களும் ஒரு டூல் தந்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர், ஒரு 3-4 ஸ்பேனரில் தந்துடுறாங்க. நார்மல் ஸ்கூட்டிக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் தருவாங்களோ அது எல்லாமே இங்கே தந்துடுறாங்க. அப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் 19 செக்ஸ், அதாவது ஒவ்வொன்றும் பேட்ரி, சார்ஜர் எல்லாத்தையும் தனித்தனியாக செக் பண்ணி எல்லாமே ஓகேனா தான் வண்டி சேலிங்க்கு வரும். இந்த டாக்குமெண்ட்டையும் நம்ம கைக்கே தந்துடுவாங்க. இது மேனுஃபேக்சரிங் டேட்டு, சேல் ஆன டேட்டு எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. வாரப்பவே 3 கிலோமீட்டர்ஸ் டெஸ்ட் லைவ் பண்ணி தான் வரும். ஸோ அந்த டெஸ்ட் லைவில் ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த இஷ்யூவை ரெக்டிஃபை பண்ணிட்டு அனுப்புவாங்க. அப்புறம் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கும், அது என்னென்னா பேட்ரி எங்கே வச்சுக்கிறாங்க. இதுதான் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும். பேட்ரி எங்கே வச்சுக்கிறாங்கன்னா இந்த பூட் ஸ்பேஸுக்கு பார்த்தீங்களா, இந்த கீழே தான் இருக்குது, இந்த சீட்டுக்கு கீழே தான் பேட்ரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மெயின் சுவிட்ச், இப்போ ஆன் இருக்குது, இப்போ தான் ஆஃப். இது ஆஃப் பண்ணிட்டோம்னா கீக்கு பவர் சப்ளை போகாது. பேட்டரியிலிருந்து இந்த சுவிட்சுக்கு பவர் சப்ளை வந்து இங்கிருந்து தான் பவர் சப்ளை கீக்கு போகும். இது ஆஃப் பண்ணிட்டோம்னா கீக்கு எந்த கரண்ட்டும் போகாது. இது ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா கரண்ட்டு போகும். இப்போ நான் உங்களுக்கு பேட்டரியை காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள்.
இதுதான் பாத்தீங்கன்னா மொத்த சீட் இவ்வளவுதான். இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு பேட்டரி தந்துடுறாங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு பேட்டரி. அஞ்சு பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா 12 வோல்டேஜ் 27 ஆம்ஸ் பேட்டரி, அஞ்சுமே சீரீஸாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதோட கரண்ட் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும், வோல்டேஜ் மட்டும் ஆட் ஆகி அஞ்சு பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 60 வோல்டேஜ் அவுட்புட்டாக வரும். ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 27 ஆம்ஸ் தான் வரும். வோல்டேஜ் தான் அஞ்சு பேட்டரிக்கும் 60 வோல்டேஜ் வெளியே வரும், வோல்டேஜ் 60 வோல்டேஜாக வரும், கரண்ட் பார்த்தீங்கன்னா 27 ஆம்ஸாக வரும். இந்த சைடு வந்தீங்கன்னா இதாக கண்ட்ரோலர், வண்டியோட எக்ஸலேட்டர் போடுற மோட்டர் எல்லாத்தையுமே இதாக கண்ட்ரோல் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா லைட் கண்ட்ரோல், முன்னாடி லைட்டு ஸ்பீடோமீட்டர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கண்ட்ரோலர். இதுதான் வண்டிக்குள்ளே, இது வண்டிக்குள்ளே வேறு எதுவுமே கிடையாது, இவ்வளோட வண்டிக்குள்ளே இருக்குது. எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும் எப்படி சார்ஜ் போடுறதுங்கிறது. இதுதான் சார்ஜர், சார்ஜர்லேருந்து வர வயது இதுதான். இதை நம்ம பைக்கில் ப்ளக் பண்ணணும், இதை ப்ளக் பாயிண்ட்டில் ப்ளக் பண்ணணும். பைக்கில் ப்ளக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மூணு பின் இருக்குது, ஓகேவா? அது எப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட், இது க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துடுறாங்க, ஏன்னா அப்படின்னா உள்ளுக்குள்ளே டஸ்ட்டு தண்ணி யாரெல்லாம் எதுவும் படாமல் இருக்கும். இல்லை சென்டர் பின்னு மேலே வர மாதிரி வச்சு ப்ளக்இன் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக்கை சுவிட்ச் பாயிண்ட்டில் வச்சு ப்ளக் பண்ணிடணும். ப்ளக் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா இந்த ப்ளூ லைட் எரிஞ்சதுன்னா இந்த சார்ஜருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த ரெட் லைட் எரிஞ்சதுன்னா சார்ஜ் ஆகிட்டுங்க அர்த்தம் பைக்கு. இந்த க்ரீன் லைட் எழுச்சிச்சுன்னா சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சுங்க அர்த்தம். இந்த ஃபேன் சார்ஜ் ஆகிட்டுங்கிறப்போ ரொட்டேட் ஆகும், சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சுன்னா இந்த ஃபேன் ஆஃப் ஆகிடும். இந்த ஃபேன் எதுக்காகனா சார்ஜரில் ஆகிற ஹீட்டை வெளியே தள்ளுறதுக்காக இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் தந்துடுறாங்க. இங்கே ஒரு சின்ன ஃபியூஸும் தந்துடுறாங்க. இந்த ஃபியூஸ் எடுக்கானா ஏதாச்சும் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த ஃபியூஸ் போயிடும், இதை கழுத்திட்டு நியூ ஃபியூஸ் வாங்கி போட்டுக்கலாம். இப்படி தான் இந்த பைக்கை சார்ஜ் போடணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைக்கில் ப்ளக் பண்ணிடணும், செகண்டு பார்த்தீங்கன்னா இதை ப்ளக்இன் பண்ணணும். எலக்ட்ரிக் பைக்குக்கும் பெட்ரோல் பைக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற அட்வான்டேஜை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா எமிஷன் சுத்தமாக கிடையாது, ஸோ ஏர் பொல்யூஷன் சுத்தமாக ஆகாது, நாய்ஸ் பொல்யூஷனும் ஆகாது, ஏன்னா இது சுத்தமாக சவுண்டே வராது. ஸோ ஏர் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் சுத்தமாக ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விற்கிற விலைக்கு, அதாவது இப்போ உன்னை கூடிய சீக்கிரத்தில் பெட்ரோல் ரேட்டு 100 ரீச் பண்ணிடும், பெட்ரோல் விற்கிற விலைக்கு இது செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஒரு 100 ருபீஸுக்கு பெட்ரோல் போட்டிங்கன்னா எவ்வளோ ஒரு 60 இல்லைனா 70 கிலோமீட்டர்ஸ் போகலாம். ஆனால் இதில் ஒரு 5 ருபீஸுக்கு சார்ஜ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் போகலாம். அது லெட் ஆசிட் பேட்டரிங்காட்டி 5 ருபீஸுக்கு நீங்கள் கரண்ட்டு செலவாகும். லித்தியம் அயான் பேட்டரியாக இருந்தால் ஜஸ்ட் 2 ருபீஸ்லேயே நீங்கள் 80 கிலோமீட்டர் போகலாம். இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் தரும். சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 8 to 10 ஹவர்ஸ் ஆகும், 8-10 மணி நேரம் ஆகும் சார்ஜ் ஃபுல்லாக 80 கிலோமீட்டர் போகும். அதே லித்தியம் அயான் பேட்டரி எடுத்திங்கன்னா வெறும் 3 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும், 80 கிலோமீட்டர், அதுவும் மைலேஜ் தரும். லித்தியம் அயான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேட்டரி, இது லெட் ஆசிங் ஆச்சு 5 பேட்டரி தந்துடுறாங்க. லித்தியம் அயனால் தான் வெறும் ஒரே பேட்டரி தான் தருவாங்க. லித்தியம் அயானுக்கு 2 வருஷம் கேரண்டி, லெட் ஆசிடுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 1 வருஷம் தான் கேரண்டி. ஃபுல் பைக்குக்குமே 1 இயர் ஃபுல் கேரண்டி. நார்மல் பைக்கில் பார்த்தீங்கன்னா 80-100 வரைக்குமே போகலாம், இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போக முடியும். இது அவசரத்துக்கு போக முடியாது, ஏதோ ஒரு எமர்ஜென்சி அர்ஜெண்ட்டாக போகணும்னா இந்த பைக்கில் போக முடியாது. பெட்ரோல் பைக்காக இருந்தால் ஸ்பீடாக போகலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் கிடையாது, ஸோ அதுக்கெலாம் எந்த ப்ரைஸுமே கிடையாது. ப்ரைஸு நான் அக்யூரேட்டாக சொல்ல மாட்டேன், அப்ராக்சிமேட்டாக 60,000 அப்ராக்சிமேட்டாக நான் சொல்லுவேன், அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ப்ரைஸ் வரும். உங்களுக்கு ப்ரைஸ் தெரியணும்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஷோரூமை போய் விசிட் பண்ணுங்கள், இல்லைனா ஆம்பியர் அந்த வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா ப்ரைஸ் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ரியோங்கிற ஒரு பைக் இருக்குது, ரியோ எலைட்டு, அதுக்கு கீழே ஒரு பேஸ் மாடல் ஒன்று இருக்குது, எல்லா பைக் மாடலும் அதில் இருக்குது. லித்தியம் அயான் பேட்டரி எடுத்தீங்கன்னா ஒரு 20,000-30,000 எக்ஸ்ட்ரா வரும், ஆனால் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். லித்தியம் அயன் பேட்டரி ஆல ஸ்பீடாக சார்ஜ் பண்ணிக்கலாம், அப்புறம் ரொம்ப காலத்துக்கு நீடிக்கும், ரொம்ப நாள் தாங்கும். பட் லெட் ஆசிட் பேட்டரி கொஞ்சம் பேட்டரி சீக்கிரமாக போயிடும். இது லித்தியம் அயன் பேட்டரியில் ஒரு அட்வான்டேஜ். இந்த பைக்கில் இன்னும் என்னென்ன சேஞ்சஸ், இன்னும் என்னென்ன அப்கிரேட் வரணும்னா ஸ்பீடோமீட்டர்லாம் அக்வசரி கிடையாது சுத்தமாக, ஏன்னா ரீடிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக காமிக்க மாட்டேங்குது, அது ஒரு மிகப்பெரிய
ப்ராப்ளம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ரொம்ப ரொம்ப கம்மி, ஹில்ஸ் ஏறப்போ 35 கிலோமீட்டரில் போகுது. அண்ட் ஸ்பீடையும் ஸ்பீடோமீட்டர் அக்யூரசியையும் மாட்டினா நல்லாயிருக்கும். ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 60 கிலோமீட்டர் பர் ஹவர், 70 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகிற மாதிரி செட் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பைக் வந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு அட்வான்டேஜ்னா, நம்ம பிரேக் பெடலை அமுத்தி பிடிச்சிட்டு எக்ஸலேட்டர் கொடுத்தோம்னா வண்டி மூவ் ஆகுது. பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு எக்ஸலேட்டர் கொடுத்தாடா வண்டி மூவ் ஆகும். இப்போ நம்ம சடனாக எக்ஸலேட்டரில் ஃபுல்லாக சடனாக கொடுத்தோம்னா 2 பாயிண்ட் பேட்டரி இண்டிகேட்டர் குறையும். சடனாக ரிலீஸ் பண்ணோம்னா 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது ஹில்ஸில் ஏறப்பவும் அப்படின்னா 2 பாயிண்ட் குறையும். அது டவுன் ஸ்லோப்பில் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும்.